ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். மனக்கலக்கம், மனசிலே குழப்பங்கள், அமைதியின்மை இருந்தால் நம் முன்னோர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னா, சமுத்திர தீர்த்தங்க சுப்பிரமணி சுவாமியை பார்த்துவிட்டு அந்த கடலை நாம் தரிசனம் செய்தாலே மனக்கலக்கங்கள் எல்லாம் தீர்ந்துருங்க. அதனால தான் கடல் எங்கே இருந்தாலும் அங்கே சென்று பார்த்து சற்று அமர்ந்து விட்டு வந்தாலே நமக்கு மன அமைதியை நிம்மதியை கொடுக்குங்க. கடலில் நீராடினால் புனிதம் என்பது புராண இதிகாசங்களிலும் சங்க தமிழ் நூல்களிலும் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் நம்பிக்கைங்க. பௌர்ணமியில் அல்லது அமாவாசையில் கடலில் குளித்தால் ஒருமுறை ஸ்நானம் செய்யும் போது லட்சம் ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகிறது என்று தர்மசாஸ்திரம் சொல்லுதுங்க. யுகாதி புண்ணிய காலங்களில் சமுத்திர ஸ்தானம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் முறையாக யுகாதி புண்ணிய காலங்களில் சமுத்திர ஸ்தானம் செய்தால் குருச்சேத்திரத்தில் 1000 கோ தானம் செய்தால் என்ன புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ, அதாவது நமக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய பித்திருக்கள் மற்றும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் பலன்கள் கிடைக்கும் என்று சௌர புராணம் சொல்லுதுங்க. சமுத்திரத்தை நாம் எங்கே பார்த்தாலும் கைகூப்பி நமஸ்காரம் செய்யணுங்க. அதே மாதிரி கடல் நீரை குடிக்கக்கூடாது. சமுத்திர ஸ்தானத்திற்கு போகும்போது முதலில் வீட்டிலோ அல்லது நாம் எங்கே தங்கி இருக்கிறோமோ அந்த இடத்தில் ஸ்தானம் செய்துவிட்டு பிறகுதான் போகணுங்க. காலையில் எழுந்தவுடன் முதலில் சமுத்திர ஸ்தானம் என்பது கூடாதுங்க. முதல்ல வேற தண்ணியில் குளிக்கணும், பிறகு சமுத்திரக்கரைக்கு சென்று குளிக்கணுங்க. இரவில் கடலில் குளிக்கக்கூடாது. சிவராத்திரி, சந்திர கிரகணம் ஆகிய நாட்களில் மட்டும் இரவில் நீராடலாங்க. நீராடும் போது சோப்பு, ஷாம்பு, எண்ணெய், சீயக்காய் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாதுங்க. அதே மாதிரி கடலில் எச்சியை துப்பக்கூடாது. நீராடும் போது நீருக்குள்ளேயே சிறுநீர் கழித்தலும் கூடாதுங்க. செருப்பு காலோடு கடலில் இறங்கக்கூடாது. கடல் தண்ணீரில் குளித்தால் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களும் பலம் பெறுங்க. அதே மாதிரி ஒரு வீட்டிற்கு அதிக தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் துர்வாட வீசுங்க. என்னதான் சென்ட் போன்ற நறுமண பொருட்களை உபயோகித்தாலும் அந்த வாட போகாதுங்க. தோஷம் நீங்கினா தான் துர்வாட போகும். அதனால் கடல் தண்ணீரை சிறிது எடுத்து ஒரு பக்கெட் தண்ணீரில் ஊற்றி வீட்டை கழுவி விட்டாலோ அல்லது துடைத்து விட்டாலோ தோஷங்கள் போகுங்க. கடலில் குளிக்க முடியாதவங்க கடல் நீரை கொஞ்சம் வீட்டிற்கு கொண்டு வந்து குளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குளிக்கும்போது ஒரு பக்கெட்டில் கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து குளித்தாலும் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களும் பலப்படுங்க. ஸ்ரீராமர் பார்த்திப லிங்கத்தை தானே உருவாக்கி அந்த லிங்கத்திற்கு கடல் நீரால் அபிஷேகம் பண்ணினார். ஏன் கடல் நீரில் அபிஷேகம் செய்கிறீர்கள் என்று வானர வீரர்கள் கேட்டதற்கு, கடல் நீரே எல்லா நீரையும் விட விசேஷமானது அப்படின்னு சொன்னார் ராமபிரான். பல வருடமாக ஏதாவது நோய் குணமாகாமல் இருந்தால் கடலுக்கு அருகே தங்கி குறைந்தது 5 நாட்கள் தொடர்ந்து குளித்தால் கண்டிப்பாக பல வியாதிகள் குணமாகுங்க. பொதுவாக கடலில் குளிக்கிறவங்க அதிகபட்சம் 45 நிமிடம் குளிக்கலாங்க. ஒரு நாளில் 45 நிமிடங்களுக்கு மேல் குளிக்கக்கூடாது. கடல் நீரில் அயோடின், பொட்டாசியம், மக்னீசியம், குரோமியம் ஆகிய பயன்மிக்க பொருட்கள் பெருமளவில் கலந்திருக்குங்க. எனவே கடல் நீரில் குளித்தால் பல நோய்கள் நீங்குங்க. எனவே அடிக்கடி கடல் நீரில் குளிப்பது மிக மிக சிறப்புங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.